ஹாய் வெல்கம் டு யெலிபொரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய அப்பா கூட நான் இன்றைக்கி போட்டி போட போகிறேன். அவர் கூட நான் போட்டியே போட்டது கிடையாது தான், பட் இன்றைக்கி போட்டி தான் போட்டு பார்ப்போம் என்ன தான் நடக்குது நானாக வரேன் அப்படின்றது பார்த்துரலாம் இருக்கிறோம். அப்படி என்ன போட்டியா? குஸ்தி போட்டியா? அப்படின்லாம் அடித்து மல்லு கட்ட போகிறீங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இறக்குங்க, கமான். பார்த்தீங்களா? ஏன் பாருங்கோ, உருண்டை உருண்டை ரசம், கேரட்டும் வெங்காயம், இது உருளைக்கிழங்கு, பார்த்து கண்டுபிடிச்சேலோ? ம், கண்டுபிடிங்கோ, கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். ஆமாம், குஸ்தி இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய உடலுக்கு ஆபத்து அப்படின்றதுனால எங்களுக்கு எதுவும் ஆபத்து இல்லாத மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால தான் நாங்கள் இதை எடுத்துருக்கோம். இதை எடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அதை நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இது எனக்கு இது அப்பாவுக்கு, இது பார்த்தீங்க அப்படின்னா 25 பால்ஸ் இருக்கிறது, இதில் 25 பால்ஸ் இருக்கிறது. நாங்கள் கணக்கு முத கொண்டு நாங்கள் சரியாக தான் பண்ணுவோம். சின்ன உண்ணி மிஸ்டேக்கு கூட உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஓகேவா? ஓகே, ரெடி? வாங்க, அதிகமாக பேச வேணாம், வாங்க போய் சேலஞ்ச் குள்ள ஆரம்பிக்கலாம். டைமிங்லாம் இருக்கா அதில்? இல்லை, டைமிங் இல்லை, யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்கன்றது தான். அப்புறமா எச்சரிக்கை காரணமாக நாங்கள் ரெண்டு தண்ணி வச்சுருக்கோம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பானிபூரி சாப்பிடும் போது அங்கங்கே விக்கிக்கும், அதனால் அப்படியே எடுத்துக்கொடுங்க. தண்ணியையும் நாங்கள் காட்டிடுவோம். நாங்கள் தண்ணின்னு சொல்லிவிட்டு எதாவது மாசா கீசா ஜூஸெல்லாம் வச்சுட்டோம்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. அதனால் நாங்கள் இதையும் காட்டிடுவோம். பட் ஆனால் என்றைக்கும் இவ்வளோ குண்டா குண்டா வந்ததே இல்லை, சாரி குண்டு குண்டா வந்ததே இல்லை. சும்மா கண்ணா பின்னா நடிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து டாஸ்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஏன்னா நமக்கும் கற்றுக்க ஆகாது. ஸோ லைட்டாக கொஞ்சம் தொண்டையை நினச்சிக்குவோம். வெல்கம் டு எலிபொரி. நான் சொல்லிட்டேன், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், வெல்கம் டு எலிபொரி. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு லெவல், வேறு லெவலில் பண்ண போகிறோம். இதுலேயே பால்ஸ் பால்ஸாக இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆ, போகலாம் போகலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பானிபூரியை உடச்சி இந்த கேரட்டு, இந்த வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் பானிபூரி மசால் ஒவ்வொரு டைமும் நல்லா கலக்கிறேன்னா அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சும்மா அப்படி கலக்கிப்பேன், கலக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் விடிஞ்சிடும், கலக்கிட்டு இருந்தோம்னா விடிஞ்சிரும். நீங்கள் பேசுகிறதையும் விடிஞ்சிரும், விடிஞ்சிரும், விடிஞ்சிரும். ஸோ ரெடி பண்ணலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஸ்குவாட்டில் உட்காந்துப்போ. ஏய், கையை கழுவுனீங்களா? போச்சு, கை கழுவிட்டு தான் வந்தேன் நான், அவ்வளோ மொக்கையா? நான் அப்பயே கழுவிட்டேன். வழியே விடுங்க, இப்போ ரெண்டு கரண்டி போட வேணாமா? என்னது இது? ஐயோ, நம்மளுக்கு வேற கை வர மாட்டேங்குது. ரைட் ரைட் ரைட், வாழ்க்கையே இல்லை பழங்க. என்றைக்குமே நாங்கள் வீட்டில் செஞ்சு வராத உருண்ட ஷேப்பு இன்னைக்குன்னு பார்த்து வந்திருக்கு. வாயெல்லாம் வலிக்க போகுது. ஐயையே, என்னைக்குங்க இதை முடிக்கிறது? ஐயோ, வாய் வலிக்குது. ஐயோ, சிரமந்தாங்க. எப்படிதான் 1000 சேலஞ்சாக பண்ணுறாங்களோ. இந்த குக்கு வித்து போகாமலாம் எவ்வளோ சாப்பிட்றாங்கீங்களா? நல்லா விடுப்பா. எப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணா? ஐயோ, வாய் வாய் எரியுது. ஐயோ, இந்த பானிபூரி ஓட்டா. நாங்கள் திருப்பதி ரெண்டு மாதிரி இருக்கு.
முடியலங்க, முடியல. எப்படிங்க அந்த குக்குத்து கோமாளியில் அத்தனை பானிபூரியை சாப்பிட்டாங்கன்னு தெரியலையாப்பா. சான்ஸே இல்லைங்க. மெதுவாக சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடலாம். உங்கள் ஸ்பீடு தான் முக்கியம். ஆமாம், முக்குடா. டைவர்ட் பண்ணுறேன், என்னைய டைவர்ட் பண்ணுறான். வருது. முதுகு வலிக்குது. அது இருக்கிறது தானே வரும். ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது வச்சிருக்கேன். ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து. ஐயோ ஐயோ, ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்துட்டோன்னு வரலாறு நம்மளை இழிவா பேசிடக்கூடாதுங்க. சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஸ்பீடுங்க. ஐயோ, பானிபூரி மிளக்குதுப்பா உள்ள. ம், பத்திரம் 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 பத்திரம். தண்ணி தண்ணி. இந்த வெட்டுப்புலி விட்டு கொடுக்க மாட்டான். ஊட்டிக்கு தனியாக தான் போகணும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கேமராமேனுக்கு ரசம் இல்லை. அப்படி ரசம் காலியாயிருச்சு. இது கரண்டி தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கீங்களா? ஆமாம், வேணா ஏங்கல் பத்தாது, எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் வெறும் புரிய வாயில் விற்க விற்க திங்கன்னு பார்த்துக்கோ. முடியலைங்க. இருபத்தஞ்சு பூரிக்கா முடிச்சிட்டேன். உள்ள குச்சி அடி குத்திக்கிட்டு இருக்கேன். நானும் ஜெயிச்சிட்டேன். யாரு ஃபர்ஸ்ட் ஜெயிச்சா கமெண்ட்ல போடுங்க, பாத்துக்கலாம். வியூவர்ஸ் நீங்களே கமெண்ட்ல போடுங்க. அவனை பாருங்க, சைஸை பார்த்தீங்களா? போட்டி போட்டு காலி பண்ணிட்டேன். ஒரே டைம்ல ரெண்டு பேருமே 25வது பூரியை வாயில போட்டோம். செமையா இருந்தது. இன்னைக்கு நைட்டு டிஃபன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்பா ஒரு ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். 5:30 இருக்குமா? 5:30 இருக்கும். ஸோ 5:31 இருக்கும். ஆ, ஏய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன்.
ஒரு 25 பூரியை உங்களால் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட முடியும் அப்படின்றத கவுண்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வீடியோவை எடுத்து போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்மளுடைய பனிப்பொடி சேலஞ்சுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துச்சு அப்படின்னா போடுவோம். அவ்வளோதான். அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வெறும் பானிப்பூரி வாயில் போடாதீங்க. வாயில் குத்தி வாய் பூரா வீங்கிடும். நாளை காலையில் என் முகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. தம்பி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய எழுப்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதமான கேட்டகரியிலேருந்தும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? யார் வின்னர்? யார் வின்னர் அப்படின்றத கமெண்ட்ல போட்டே தீரணும். நான் தான் வின்னர். நான் தான் வின்னர். நான் தான் வின்னர். நான் தான் வின்னர். நான் தான். யார் வின்னர் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அப்பானா அப்பா? நானா? நான் சச்சின். போட்டு விடுங்க. அப்பானா அப்பா? அவன் இல்லை. நல்லா இருக்கு காமெடி, பட் ரொம்பவே மொக்கையானதா. இதை விட அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகே, பை. ஓகே.